ஒன்று ராஜாக்கள் 6 அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாயிருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தைச் சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாச்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3வது அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடே இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களின் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல்மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மரவேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சன்னதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன்னிருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களில் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்துக்குள்ளே சன்னதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சன்னதி ஸ்தானம் முன்புற மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும் பொன் தகட்டால் மூடினான். கேதுரு மர பலிப்பிடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டித்தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சன்னதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிப்பீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சன்னதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேருபீன்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேருபீனுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும், கேருபீனின் மற்ற செட்டை 5 முழமுமாய், இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாயிருந்தது. மற்ற கேருபீனும் 10 முழமாயிருந்தது. 2 கேருபீன்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேருபீன் 10 முழ உயரமாயிருந்தது. மற்ற கேருபீனும் அப்படியே இருந்தது. அந்த கேருபீன்களை
உள் ஆலயத்திலே வைத்தான். கேருபீன்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேருபீனின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேருபீனின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடுமையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேருபீன்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சன்னதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் ஐந்தில் ஒரு பங்காயிருந்தது. ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேருபின்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேருபின்களிலும் பேரிந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் நாலத்தொரு பங்காயிருந்தது. அதன் இரண்டு கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு இரண்டு மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேருபீன்களும் பேரிந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலையை செய்து சித்திரங்களுக்கு சரியாக செய்யப்பட்ட பொன்தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை மூன்று வரிசை வெட்டின கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். நாலாம் வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டித்தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். சாலமோன் தன் அரமனை முழுதையும் கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது. அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். அது 100 முழ நீளமும் 50 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. அதை கேதுருமர உத்திரங்கள் பாவப்பட்ட கேதுருமர தூண்களின் 4 வரிசைகளின் மேல் கட்டினான். ஒவ்வொரு வரிசைக்கு 15 தூண்களாக 45 தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் மச்சு பாவியிருந்தது. 3 வரிசை ஜன்னல்கள் இருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் சதுரமாயிருந்தது. 3 வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருந்தது. 50 முழ நீளமும் 30 முழ அகலமுமான மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான். அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்திரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்திரங்களுக்கும் எதிராயிருந்தது. தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரமனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது. சாலமோன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான். இவைகளெல்லாம் உள்ளும் புறம்பும் அஸ்திவாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் வெளியே இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுப்படி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேற பெற்ற கற்களால் செய்யப்பட்டது. அஸ்திபாரம் 10 முழ கற்களும் 8 முழ கற்களுமான விலையேற பெற்ற பெரிய கற்களாயிருந்தது. அதன் மேல் உயர அளவுப்படி பணிப்படுத்தின விலையேற பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது. பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் 3 வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் ஒரு வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அதன் முன் மண்டபத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது. ராஜாவாகிய சாலமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான். இவன் நப்தலி கோத்திரத்தாளாகிய ஒரு கைம்பெண்ணின் மகன். இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான். இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன்
ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். இவன் இரண்டு வெண்கல தூண்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 12 முழ நூலளவுமாயிருந்தது. அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை உண்டாக்கினான். ஒவ்வொரு கும்பமும் 5 முழ உயரமாயிருந்தது. தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேழாக இருந்தது. தூண்களை பண்ணின விதமாவது, தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் இரண்டு வரிசை மாதளம் பழங்களை செய்வித்தான். மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் 4 முழ உயரமுமாயிருந்தது. இரண்டு தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய 200 மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது. மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது. அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகீன் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது. இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது. வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான். சுற்றிலும் சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் அகலம் 10 முழமும் உயரம் 5 முழமும் சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாயிருந்தது. அந்த கடல் தொட்டியை சுற்றி விளிம்புக்கு கீழே அதை சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முழத்திற்கு 10-10 செய்யப்பட்டிருந்தது. வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. அவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தது. கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது. அதன் கனம் 4 விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் பிடிக்கும் 10 வெண்கல ஆதாரங்களையும் செய்தான். ஒவ்வொரு ஆதாரம் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமுமாயிருந்தது. அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில், அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது. சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது. சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபின்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலத்தாரைகளும் அதனோடே இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் 4 வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் 4 கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது. கொப்பரையின் கீழிருக்க அந்த கொம்மைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலத்தாரைகளுக்கு நேராகிருந்தது. திறனைகளுக்குள்ளான அதன் வாய் மேலாக 1 முழம் உயர்ந்திருந்தது. அதன் வாய் 1.5 முழ சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாயின் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது. அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது. அந்த 4 உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது. ஒவ்வொரு உருளை 1.5 முழ உயரமாயிருந்தது. உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது. அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய 4 கொடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற 4 கொம்மைகள் இருந்தது. ஒவ்வொரு ஆதாரத்தின் தலைப்பிலும் அரைமுழ உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது. அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபின்கள் சிங்கங்கள் பேரிந்துகளுடைய சித்திரங்களை தீர்த்திருந்தான். சுற்றிலும் ஒவ்வொன்றிலும்
ஜலத்தாரைகளிலும் இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான். இந்த பிரகாரமாக அந்த 10 ஆதாரங்களையும் செய்தான். அவைகளெல்லாம் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரேவித கொத்து வேலையுமாயிருந்தது. 10 வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான். ஒவ்வொரு கொப்பரை 40 குடம் பிடிக்கும். 4 முழ அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த 10 ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது. 5 ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் 5 ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான். கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான். பின்பு இராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலைப்பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின 2 வரிசை மாதளம் பழங்களும் ஆக 2 வலைப்பின்னலுக்கும் 400 மாதளம் பழங்களும் 10 ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற 12 ரிஷபங்களும் செப்புச் சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் கலங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பணிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். இந்த சகல பணிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பணிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிப்பிடத்தையும், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலதுபுறமாக 5 இடதுபுறமாக 5 பொன்னான அதன் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்தரிகளோடும் கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்.